வெல்கம் டு பந்திக்கு முந்து. இன்னைக்கு நம்ம மதுரை ஸ்டைல்ல பட்டர் பன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் பந்திக்கு முந்த சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேவையான பொருட்கள் பட்டர், ஜீனி. வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போலாம். பன்னை நடுவுல கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுல எல்லா பக்கமும் நல்லா பட்டரை தடவி விட்டுறலாம். ரெண்டு பக்கமும் தடவுங்க. பட்டர் நல்ல வீட்ல செஞ்ச பட்டர்னா சூப்பரா வரும் பட்டர் பன். இது மேல இப்ப நல்ல ஜீனிய போடுங்க. நல்ல மதுரை ஸ்டைல் எல்லா பக்கமும் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்ப பன்னு மேல கொஞ்சமா இந்த மாதிரி பட்டர் வச்சு அது அப்படியே திருப்பி தோசைக்கல்ல வச்சிடலாம். இது மாதிரி நல்லா பண்ணை இப்படி அழுத்தி விடுங்க. உள்ள இருக்கிற வெண்ணெய் அந்த ஹீட்லயே நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இப்போ பட்டரை எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஆயில் ஊற்றுற மாதிரி ஊற்றி விடுங்க. பன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னா செய்கிற அன்னைக்கு போய் பேக்கரியில் வாங்கிக்கோங்க. பட்டர் வச்சு அது மேல சுகர் போட்டு சர்வ் பண்ணிடலாம். சுவையான பட்டர் பன் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.